நாடுகளில் வாழும் ஈழத்தமிழர்களுக்கு எச்சரிக்கை. தாயகத்தில் பறிபோகும் காணிகளும். வடமாகாணத்தைச் சேர்ந்த பல ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து பல்வேறு நாடுகளில் வாழ்ந்து வருகின்றனர். அவர்களுக்கு சொந்தமான பல காணிகள் தாயகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ளன. அவ்வாறான காணிகளை இலக்கு வைத்து அடாவடித்தனமாக கையகப்படுத்தும் நடவடிக்கை அரசியல் பின்புலத்துடன் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவ்வாறான செயற்பாடுகள் முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் யாழ்ப்பாணத்தின் எல்லைப்புறங்களில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. வவுனியா, ஓமந்தை மற்றும் பன்றிகைதகுளம் பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் குறித்த காணிகளை அரசியல்வாதி ஒருவரின் ஆதரவாளர்கள் அபகரித்துக் கொண்டு பெரிதொரு தரப்பினருக்கு வழங்கப்படுகின்றமை அம்பலத்துக்கு வந்துள்ளது. குறித்த காணிகள் நீண்ட காலமாக புலம்பெயர்ந்து வாழும் மக்களின் உறவுகளினால் பராமரிக்கப்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் உள்ளூர் வாசிகளால் காணிகளை பராமரிப்பதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கவில்லை. இதன் காரணமாக அரசியல் பின்புலம் கொண்ட சிலர் அடாவடித்தனமாக காணிகளை சுபீகரித்து கொண்டுள்ளனர். இது தொடர்பில் பிரதேச செயலகம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்றும், இல்லையில் இது மீண்டும் சமூக விரிசலுக்கு ஏதுவான காரணியாக மாறுவதோடு சமூக பிரச்சினைகளையும் ஏற்படுத்தும் என்றும் பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். புலம்பெயர் நாடுகளில் உள்ளவர்கள் தங்களது காணிகளை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது.